உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு மாமா, ரிங் போதா இல்லையா? ரிங் போகுது, ஆனா போனை எடுக்க மாட்டேங்கிறானே. மாமா நீங்க கட் பண்ணுங்க, நான் கால் பண்றேன். என்னம்மா எடுக்கலையா? ஆமா மாமா, இங்க போயிட்டே இருக்க, ஆனா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. ஹஸ்பண்ட் சார் இப்படி போன் எடுக்காம எல்லாம் இருக்க மாட்டாரு. மாறி மாறி இரு இரு, நீ டென்ஷன் ஆகாத, நான் மறுபடியும் அவருக்கு கால் பண்ணி பாக்குறேன் இரு. என்னாச்சு? வீட்டுக்கு வரல அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன் வீட்டுல பூஜை இருக்குன்னு சூர்யா சார் அவசரமா கிளம்பிட்டாரு சார் அவர் ஆபீஸ்ல இல்லையா சார்? ஓகே பாஸ்கர், நான் நல்லா பாத்துக்கிறேன். ஓகே சார். என்னாச்சு மாமா, ஹஸ்பண்ட் சார் ஆபீஸ்ல இல்லையா? வர்க்க முடிச்சிட்டு பூஜை இருக்குன்னு சொல்லி சூர்யா அப்பவே நம்ம ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டான். என்ன, சூர்ய மாமா வீட்டுக்கு வராம அப்படி எங்கதான் போயிருக்காரு? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. பூஜைக்கு வேற டைம் ஆயிடுச்சு மாமா, நீங்க மறுபடியும் சூர்யாக்கு போன் பண்ணி பாருங்க. போன் பண்ணுங்க. அம்மா என்னம்மா இது சோதனை? ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புன ஹஸ்பண்ட் சார் எங்க போனாரு? ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு? அவருக்கு என்ன ஆச்சுமா? பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு மாமா, நீங்க மறுபடியும் சூர்யாக்கு போன் பண்ணி பாருங்க. எடு எடு எடு. ஹஸ்பண்ட் சார் ஏதாவது பிரச்சனையில இருக்காரோ என்னவோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவருக்கு எதுவும் ஆக கூடாது, நான் போய் அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேமா. நில்லு மாறி. வந்துட்டீங்களா? பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. ஆபீஸ்க்கு போன ஹஸ்பண்ட் சார் இன்னும் வீட்டுக்கு வரல. அவர் ஆபீஸ்லயும் இல்லக்கா. நான் போய் அவருக்கு என்ன ஏதுன்னு பாக்குறேன். மாறி, இல்ல எந்த காரணத்துக்காகவோ நீ இப்ப வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, அது பூஜையை பாதிக்கும். ஆனா ஹஸ்பண்ட் சார் இல்லாம எப்படிக்கா பூஜை பண்றது? அவர் ஏதாவது பிரச்சனையில இருக்காரோ என்னமோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ பூஜையை சரியா பண்ண கூடாது, அதை எப்படியாவது தடுக்கணும்னு தான் இப்படி எல்லாம் நடக்குது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கல்ல, என்ன நடந்தாலும் தைரியமா இருக்கணும்னு. நீ இந்த பூஜையை நல்லபடியா முடிக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, ஆனா ஹஸ்பண்ட் சார் வராம எப்படிக்கா? உன் வீட்டுக்காரை பத்தி நீ கவலைப்படாத, அவரை நான் பாத்துக்கிறேன். நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். நீ பூஜையில கவனம் செலுத்து. ஓ மாறி.
என்ன மாதிரி யோசிக்கிற? நீ போய் பூஜையை கவனி. பூஜை நல்லபடியா முடிஞ்சாதான் குலதெய்வ வழிபாடு பண்ண முடியும். அப்போதான் தேவி அம்மாவை கெட்ட சக்தியோட பிடியிலிருந்து உன்னால மீட்க முடியும். நீ போய் பூஜையை பாரு, நான் போய் உன் வீட்டுக்காரர் கூட்டிட்டு வரேன். என்ன சுவாமிஜி, யாரோ ஒரு பொம்பளை வந்து சூர்யாவோட கட்டாவுத்து காப்பாத்த பாக்குது. ஏய் நிறுத்து. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இவனை நீ காப்பாத்த நினைப்ப? சூர்யாவை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னை தடுக்காத, போ அந்த பக்கம். ராசாத்தி எதுக்காக சூர்யாவை காப்பாத்த வந்திருக்கான்? ஒருவேளை ராசாத்திக்கும் மாறிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? ஏய் சபாஷ், ஜிபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.